இயேசு கிறிஸ்துவின் இடியச்ச நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஜிடி ஜெனேமேச்சனில் உங்கள் அனைவரையும் பார்க்கும்படி தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உண்டு, எல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு, எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. இன்னைக்கு இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதலாவது அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக விடுதலையை தரப்போகிறார். அது எப்படிப்பட்ட விடுதலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். மோசையை தெரிந்து கொண்டு 430 அடிமைகளாக இருந்த அவர்களை கர்த்தர் அவர்களை விடுவித்தார். சீக்கிரமாக அந்த விடுதலை அவங்களுக்கு கிடைக்கல. 10 வாதைகளை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பினார். கடைசி அந்த வாதை பார்வோனுடைய தலைச்சின் பிள்ளையை கர்த்தர் அடித்தார். பாருங்க, உங்களுடைய விடுதலைக்காக, என்னுடைய விடுதலைக்காக, நம்மளுடைய விடுதலைக்காக அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு விடுதலை கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கடல்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல, பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல, போராட்டத்துல இருந்து வெளியே வர முடியல, பலவீனத்துல இருந்து வெளியே வர முடியல. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைதனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை அது நிரந்தரமான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அந்த நிரந்தரமான விடுதலையை நாம் இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். முதலாவது அவர் செய்கிற காரியம், உங்களை அவர் விடுவிக்க சித்தம் வைத்துள்ளார். நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த ஜனங்களை எப்படி விடுவித்தார், எதற்காக விடுவித்தார், ஏன் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசேகிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன். இன்னைக்கு பிரச்சனை நிமித்தம், போராட்டத்து நிமித்தம், பாடுகள் நிமித்தம் பெருமூச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம விட மாட்டோம். ஐயோ முடியல, அதாவது லாஸ்ட் கண்டிஷனில் தான் அந்த பெருமூச்சை நம்ம விடுவோம். ஒருவேளை அந்த மாதிரி உங்களால் இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு தீர்வே கிடைக்கல என்று நினைக்கும் பொழுது அப்பொழுது தான் நமக்கு அந்த பெருமூச்சு வரும். அந்த பெருமூச்சை ஆண்டவர், அந்த பெருமூச்சில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த விடுதலையை எதற்காக கர்த்தர் அந்த விடுதலையை கொடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்னை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம விடுவித்திருக்கிறார், உன்னை விடுவிக்க போகிறார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவர் உனக்கு கொடுக்குற விடுதலை அது நிரந்தரமானது. அந்த விடுதலையை யாரும் தடுக்க முடியாது, அந்த விடுதலையை யாரும் ஒடுக்க முடியாது, அந்த விடுதலையை யாரும் அடைக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த விடுதலை அது நிரந்தரமான ஒரு விடுதலை. ஏன்னா உங்கள் பெருமூச்சி அவர் சமூகத்தில் எட்டினது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். முதலாவது அவர் உங்களை என்ன செய்ய போகிறாருன்னா, உங்களை விடுவிக்க போகிறார். எப்பேற்பட்ட விடுதலை சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நிரந்தரமான ஒரு விடுதலை. அந்த நிரந்தரமான விடுதலையே கர்த்தர் ஏன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் தராருன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு அவரை நாம் துதிக்காமல் செபிக்காமல் இருக்கிறோம். எவ்வளோ பேரை கேட்டு பாருங்க, சர்ச்சைக்கு போகிறோம், வாரமான சர்ச்சைக்கு போகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆனால் காலையில் வேதத்தை வாசித்தோமா ஜெபிச்சோமான்னு கேட்டால் ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, முன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி என்னால் துதிக்க முடியல, முன்ன மாதிரி என்னால் ஆராதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை விடுவித்ததற்கு நோக்கம் எதற்காக ஆண்டவர் நம்மளை விடுவித்தார் எதற்காக ஆண்டவர் நம்மளை விடுவித்தார் அவர் விடுவித்ததற்கு நோக்கம் என்ன? நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நீ அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆராதனையை தேவன் விரும்புகிறார். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் வேறு ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஏன்னா
வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது, பூமி அதி நிறைவும் கர்த்தருடையது. வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமி அதி நிறைவும் கர்த்தருடையது என்ற விதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். முதலாவது அவர் உன்னை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விடுதலை? 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. பாருங்கள், அந்த அடிமை தனத்தில் இருக்கிற அந்த அடிமை தனத்தின் ஆவியில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுக்க போகிறார். அங்கே இருந்தது யார்? யார் அவர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தது? பார்வன். பார்வன் என்றால் அடிமை தனத்தின் ஆவி. பார்வன் என்றால் கடினமான இருதயம் கொண்டவன். அந்த கடினமான காரியங்களை, கடினமான அந்த நுகங்களை முறிக்க அவராலே முடியும். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், முன்பு போல ஜெபிக்க வேண்டும், முன்பு போல துதிக்க வேண்டும், முன்பு போல வேதத்தை வாசிக்க வேண்டும், முன்பு போல எல்லாம் ப்ரேயர்ல நீ அட்டென்ட் பண்ண வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தரப்போகிறார். எப்பேற்பட்ட அதிகாரத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? விடுவித்துட்டார். இப்போ விடுதலை பெற்றுக்கொண்டு பார்வோனுடைய தலைச்சம்பலை அடித்தவன் அதிகாரம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆதாம் ஏவால் இழந்து போன அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலேயே வெற்றி சிறந்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி உன்னுடைய கரத்தில், என்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து பண்ணார். முதல்ல அவர் உனக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறாரு. எப்பேற்பட்ட அதிகாரம் சொன்னால், செங்கடலை ரெண்டாய் பிளக்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஐயோ, எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய பலவீனம் இருக்க, இவ்வளோ பெரிய சோர்வு இருக்க, எப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சோர்வில், இந்த பலவீனத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்குள்ள அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மோசையை முறுமுறுத்தார்கள். மோசை கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. கர்த்தர் என்ன சொன்னார்? மோசை, உன் கையில் இருக்கிற கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டி என்று சொன்னார். அப்போ செங்கடலுக்கு நேராக அந்த கோலை நீட்டின பொழுது செங்கல் ரெண்டாக பிளக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ உங்கள் கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்துரு. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படிப்பட்ட அதிகாரம் அது? என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சோர்வாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், அல்லேலூயா, அதை மேற்கொள்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை நாம் என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். அதற்காக தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு அதிகாரமா இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் என்னுடைய வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, ஜீவன் உண்டு, உயிர்ப்பிக்கிற தன்மை உண்டு. இந்த அதிகாரம் உள்ள வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மூன்றாவது, உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ரெண்டாவது, செங்கடலாக இருந்த தடைய அதிகாரத்தினால் அவங்க என்ன பண்ணாங்க? இன்னொரு அதை கடந்து வந்தாங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இப்போ செங்கடலை கடந்து அவங்க வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணாரா? போஷித்தார். அல்லேலூயா. மூன்றாவது, உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த மன்னாவை
ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மன்னாவை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை அவர்கள் பெற்று கொண்டார்கள். அந்த மன்னாவினால் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். எப்போ வேதம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்ம எது கொடுத்தாலும் பாருங்க, உச்சிதமானது. அல்லேலூயா. இப்போ தோசையில் கூட நம்ம என்ன சொல்கிறோம், மசால் தோசை, பெசல் தோசை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உச்சிதமான தேனினால கண்மலை, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், திருப்தி ஆக்குகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வருஷம் நடக்க போகிற பிறந்த நாளுக்கு இப்போவே நம்ம கவலைப்பட்டுன்னு இருப்போம், அடுத்த வருஷம் நடக்க போகுது. பாரு, ஆண்டவர் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. கவலைப்படுகிறதுனால ஒருத்தரும் ஒரு மனத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுது, மத்தேயு 6 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அப்போனா நாளைக்கு உனக்கு என்ன தேவையோ அந்த நாள் தான் கவலைப்படமா, அப்போ நீ கவலைப்பட தேவையில்ல. அப்போ உன் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மன்னாவினால் போஷித்தார், கண்மலையில் இருந்து தண்ணீரை வரவழைத்தார். அல்லேலூயா. கண்மலையில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், தண்ணீரை வரவழைத்தார். இறைச்சியை கேட்டாங்க, ஆண்டவர் என்ன பண்ணார், காடைகளினால் அவர்கள் அவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஆண்டவரே மிஸ் ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதலாவது அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, அல்லேலூயா, அதிகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, உன் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியத்தில் நீ அடிமைப்பட்டு இருக்கலாம், இன்னைக்கு இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க என்று சொல்லும் பொழுது, அல்லேலூயா, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேரை தேவன் விடுவித்திருக்கிறார், இன்னைக்கு உன்னையும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் பயன்படுத்து, அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்து. வேதத்தில் உள்ள அநேக வாக்கு தத்தங்கள் நமக்காகவே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் அல்லேலூயா அதிகாரத்தோட பயன்படுத்தும். உரிமை பாராட்டி சொல்லணும், இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தையை உரிமை பாராட்டும் பொழுது, அந்த வார்த்தை மேலே உள்ள அபிஷேகம், அந்த வார்த்தையில் உள்ள அத்தனை காரியங்களையும் அல்லேலூயா உனக்கு அது நடக்கும். மூன்றாவது, உன்னுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன தேவையா இருந்தாலும் சரி, ஒருவேளை கல்யாண விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், குழந்தை இல்லாத காரியமா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், மரண படுகையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றி அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய என்ன தேவையா இருந்தாலும் அதை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்ன மகிமை நம்ம எல்லாரையும் மூடிக்கொள்வதாக. இயேசு மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.